வெளிய நீங்க போய் குளிச்சு கிழிச்சுட்டு வாங்க சரியா. அங்க கார்ல வந்துறோம். அச்சி அழுவ கூட சிரிச்சு மட்டும் சொல்ல பத்தியா சிரி சாமி. வரும்போது எப்ப சிரிச்சுட்டு வந்த வண்டியில போயிடுவோம். வண்டியில போயிட்டு கால்ல பாய் போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் வனிதா சித்தி வந்துட்டு இன்னைக்கு ஊர் கிளம்புறாங்க. அதனால எல்லாத்தையும் வந்து இப்போ பேக் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி பேக் பண்ணுற வீடியோ தான் பார்த்தீங்கன்னா, மாமா மார்க்கெட் போயிட்டு வந்து ஜாமான் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டாங்க. மீதி உள்ளதெல்லாம் இப்போ வந்து பேக்கில் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. சித்தி எங்கள் எல்லாத்திட்டையுமே போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக இப்போது வந்திருக்காங்க. சித்தி ஹாய் சொல்லுங்கள். அம்மா அம்மா ஹாய் சொல்லுமோ. பை பை, நான் போயிட்டு வரேன். ஏய் வா அம்மா, பை பை. சரி பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோ தான பண்ண போறேன். இந்த வீடியோல நான் ஹனிக்கு தம்மல வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஹனிக்கு தம்மல வந்து இன்னைக்கு நைட் ஊருக்கு போறாங்க துபாய்க்கு. நான் நாங்களும் துபாய்க்கு போறோம். பாப்பாவோட விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கீழே உள்ளதெல்லாம் சும்மா ட்ரெஸ் துணி அந்த மாதிரி சட்டி. சித்தி அங்கே இல்லாத பொருளாக தான் வாங்கியிருக்காங்க. இஞ்சியெல்லாம் இங்கே நம்ம ஊர் இஞ்சி நல்லா இருக்கும்னு வாங்கினாங்க. அப்புறம் முருங்கைக்காய் வந்து ஜெயாசி வீட்டில் விளைஞ்சது முருங்கைக்காய். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அக்காவுக்கு வந்து சித்தி வந்துட்டு அவங்க கேட்டாங்கன்னு ஒரு சில பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் நைட்டிஸ் வாங்கி தர சொன்னாங்க. அதுக்கப்புறம் புளி, அந்த பெருங்காய டப்பா இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு சித்தி அவங்களுக்கு எத்தனையா இருக்கும்? அவங்களுக்கு வேற தனியா பேக்கிங் இதுல எடுத்துட்டு போறாங்க. சித்தி எடுத்துட்டு வர சொன்னதுனால, சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால மீதி பொருள் எல்லாம் வந்துட்டு இப்ப எடுத்து வைக்க போறாங்க. இது வந்து நவாப்பழம். இது வந்து என்னோட தம்பி கதிரோட அண்ணன் சித்தி ஊருக்கு போறாங்கன்னு மரத்துல இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தான். இதில் இன்னும் உளுந்து, இது பச்சை பயிறு, இந்த மாதிரிலாம் எங்கள் பக்கத்தில் பெரியம்மா இந்த மாதிரிலாம் சித்தி ஊர் கிளம்புறாங்கன்னொடனே எல்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அம்மா கோலம் போட்டுருக்காயா? அடியில் பானை இருக்கனால எல்லாத்தையும் சித்தி சேஃபாக எடுத்து வைக்கிறாங்க. பானை உடஞ்சிருக்கூடாது. சாரி, சட்டி, மண் சட்டி. பானை வந்து கையில் எடுத்துகிட்டு போவாங்க. என்ன
சமைச்சு அடுத்து குழம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி நல்லா ஆற வச்சு வச்சாச்சு நாட்டுக்கோழி கிரேவி சுத்தி போய் அங்க வந்து தண்ணி ஊத்தி சூட் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி இந்த குடல் வந்து போன டைம் சர்மிளாக்கெல்லாம் இருக்கும்போது செஞ்சனால அவங்களுக்கு இந்த குடல் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியே குடல் செஞ்சு கேட்டிருந்தாங்க அதனால கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கம்மியாக ஊற்றிருக்கோம் ஏன்னா ஒழுகுன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே சுற்றி போய் எடுத்து சூட் பண்ணும்போது மிளகாத்தூள்லாம் போட்டுக்குவாங்க சரி எண்ணெய் ஊற்றிக்குவாங்க இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் மாங்காய் வாங்கி மாங்காய் சீசன் ஆனால் முடிஞ்சிருச்சு ஆனாலும் நாங்கள் மாங்காய் வாங்கி ரெண்டு மூணு மாங்காய் வாங்கி ஊறுகாய் இப்போ இதுதான் பேக் பண்ணுறது மற்றபடி கால்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆட்டு கால் முருகாமா வாங்கி கொடுத்தாங்க ஆட்டுக்கறியும் காலும் முருகாமா வாங்கி கொடுத்துருக்காங்க அது செய்யலை அதே மாதிரியே எல்லா டப்பாவையும் பேக் பண்ணி ஊறுகாய் நீங்க போய் குளிச்சு கிழிச்சிட்டு வாங்க சரியா அங்க கார்ல வந்துடுறோம் அழுவ கூட சிரிச்சு மட்டும் சொல்ல பாத்தியா சிரிசாமி வரும்போது எப்படி சிரிச்சுட்டு வந்த சித்தி வந்து இங்க எல்லாம் பேக் பண்ணியாச்சு நாங்க போகும்போது லக்கேஜ் எடுத்துட்டு போவோம் சித்தி இப்ப வந்து சரண் கூட கிளம்புறாங்க ஊருக்கு முறை பானை அது வந்து பானை வண்டியில போயிருவோம் வண்டியில போயிட்டு காலையில் வரேன்
வந்துடுறோம் பாய் சொல்லே லசுகனியா பாய் சொல்லே பாய் தள்ளி போட்ட பாப்பா நீ இல்லடா இல்ல நீ தள்ளி போட்ட நாங்க நிக்க வச்சுக்கலாம்ல பானை பானை வச்சு இப்போ வந்து செலோடைப் வந்து தீந்துருச்சு, அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவரை ஊர்கடப்போ இது மாதிரி வச்சு இதில் வந்து மெழுகு பருத்தியில் வந்து ஒட்டிட்டாரு. ஆமாம், இப்போ காய் அப்புறம் குழம்புலாம் வந்து இதில் வந்து இப்போ பேக் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக ஃப்ரிட்ஜில் இருந்த இஞ்சி பூண்டு சார் இஞ்சி பூண்டு பேசும் தேங்காயும் கொஞ்சம் கடைசானா தேங்காய் துருவல் தேங்காய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் துருவி ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டோம், ஏன்னா அப்போ தான் கல் மாதிரி இருக்கும் போகிறப்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ரீசருக்குள்ளே தேங்காய் வச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் ஒழுகாமல் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரெண்டையுமே காலையில் அரைச்சி ஃப்ரீசருக்குள்ளே வச்சாச்சு. இப்போ இதையும் இன்னொரு கவர் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, லக்கேஜ்லாம் எடுத்துட்டு பத்தே முக்காலுக்கு வந்துட்டேன். போன டைம் கடைசியாக அம்மாவை கூட்டிகிட்டு அர்ஜுன் அர்ஜுனாக ஓடியாந்தோம், அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு ஜாலியாக போனோம். இன்றைக்கி வந்து சித்தியை விடுறதுக்கு வந்திருக்கோம். அம்முவே ஹர்ஷிதா வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். சரி, குட்டிமா அம்மு அப்புறம் எங்களுக்கு எப்படி அர்ஜுன் அர்ஜுன் பின்னாடி வந்து சித்தி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து முன்னாடி வந்துட்டோம், சரண் வந்து சித்தி கூட வந்துட்டான். சித்தியை கூட்டிட்டு அம்மாவுக்கு என்னமா மறுபடியும் அம்மாவுக்கு பிடிச்சோடனே மறுபடியும் ஏறி போகணும் நம்பிக்கை வந்துச்சு போல. சரண்ணா அம்மா மறுபடியும் கிளம்ப வந்து பாய், என்னோட அம்மாவுக்கு பாய் சொல்ற. சித்தி வந்துட்டாங்க, நான் அம்மா சொல்லிட்டு முழிச்சுதான் இருக்கா. பதுசே என்ன சாமி ஊருக்கு போற அடிதாமா, பதுசு பதுசு அடிது பதுசுக்கிட்டே. அம்மே தங்கம் இவ்வளோ எங்க தங்கத்துதான் என்ன சாமி கேமரா கரெக்டா பாக்குற, என்ன பஸ் பாக்குற, நல்லது
புரிஞ்சா சரி ஒன்னா போட்டு ஒரே டிரானில ஆமா எதுக்கு போட முடியல இந்த பைய எடுத்து பைய எடுத்து பைய எடுத்து உள்ள அடைச்சிட்டாங்களா பானை பத்திரம் எனக்கு பாய் சொன்னாங்க என் கேமராக்கு பாய் சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சுதவா பாய் சித்தி வந்து இப்போ உள்ள போயிட்டாங்க அதனால எங்களை எல்லாம் கிளம்ப சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம்